ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் இணைந்து பணியாற்றுவதற்கு நான் வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு மு க அழகிரி அவர்கள் ஓகே சொன்ன போதிலும், அதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் சம்மதம் தெரிவிக்காமல் தாமதம் ஏற்படுத்தி வருவது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அறிவுரை கொடுத்த போதிலும், அதற்கு வந்து தற்போது ஸ்டாலின் அவர்கள் ஓகே சொல்லாமல் இருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கலைஞர் அவர்களால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட மு க அழகிரி அவர்கள் அதன் பிறகு திமுகவில் இணைவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. இதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, அழகிரியில் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய படைபலத்தை காமிச்சாங்க அழகிரி அவர்கள். மதுரையில் அவங்களுக்கு கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது அனைவருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. அது மட்டுமல்லாத, அந்த கூட்டத்தில் பேசிய மு க அழகிரி, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கும், என்னுடைய ஒரே குறிக்கோள் ஸ்டாலின் முதல்வராக விடாமல் தடுப்பது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்தாங்க. எல்லாம் கூடி வர நேரத்தில் தற்போது அழகிரி அவர்கள் தனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு புரிந்து கொண்டு, தனக்கு நெருக்கமானவர்களே அவங்களுக்கு தூது அனுப்பி பார்த்தீங்கன்னா அவங்களை கட்சியில் இணைப்பதற்கு அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டு அனுப்புனாங்க. இதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களின் சகோதரர் மு க தமிழரசு மற்றும் சகோதரி செல்வி ஆகிய இரண்டு பேரும் அழகிரி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து அழகிரி அவர்கள் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைச்சாங்க. அதாவது, திமுகவில் தன்னுடைய மகனுக்கு ஒரு பதவி, அதே போல் திமுகவின் அறக்கட்டளையில் எனக்கு ஒரு பதவி அப்படின்னு இரண்டு கோரிக்கைகளை முன்வைச்சாங்க. ஆரம்பத்தில் இதற்கு ஸ்டாலின் அவர்கள் சம்மதம் தெரிவித்தாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அழகிரி அவருடைய பிறந்த நாளான ஜனவரி 30 ஸ்டாலின் மற்றும் மு க அழகிரி இவங்க இரண்டு பேரும் நேரில் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் திட்டமிட்டபடி ஸ்டாலின் அவர்கள் அங்கு செல்லவில்லை. இது அழகிரி அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதன் பிறகு இது பற்றி தமிழரசு மற்றும் செல்வி ஆகியோர் ஸ்டாலின் அவர்களோட விசாரித்த போது தான் பார்த்தீங்கன்னா, தற்போது அழகிரி அவர்களுடைய மகனுக்கு திமுகவில் பதவி கொடுப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் தற்போது திமுகவின் அறக்கட்டளை அழகிரி அவர்கள் பதவி கேட்டிருப்பது தான் தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திமுக அறக்கட்டளையில் தற்போது அழகிரி அவர்களுக்கு பதவி கொடுத்தோம் அப்படின்னா அதனால் பின்னால் பிரச்சனை வரும் அப்படின்னு தற்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனான சபரிசன் அவர்கள் தான். அவங்க தான் தற்போது அழகிரி அவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதை மனதில் வைத்து கொண்டு தான் தற்போது அழகிரி அவர்களுக்கு பதவியை கொடுக்காமல் தற்போது தாமதம் படுத்தி வந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். இதை கேட்ட மிகவும் கோபமடைந்த மு க அழகிரி அவர்கள் பார்த்தீங்கன்னா, கலைஞருடைய மூத்த மகனான எனக்கே வந்து அவர் ஆரம்பித்த அறக்கட்டளையில் தற்போது பதவி இல்லை என்பதா அப்படின்னு மிகவும் கோபமடைஞ்சிருக்காங்க. இதனுடைய விளைவை நீங்கள் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால் தற்போது திமுகவோட தலைமையில் உச்சக்கட்ட பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. இது தற்போது திமுகவுக்கு எந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.